ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு எம்ஏஎம் சேனல். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையம். நாம் பார்ப்பது அரசு பேருந்துகள் அணிவகுத்து நிற்கும் ஒரு காட்சி. அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் இரு கண்களையும் கவரும் விதத்தில் ஒரு அரசு பேருந்து. கோவையிலிருந்து சேலம் மார்க்கம் செல்லும் திருவண்ணாமலை பேருந்து தான் அது. அழகாக ஸ்டிக்கர் டிசைன் செய்யப்பட்ட முகப்பு. இன்னும் மெருகேற்றும் வகையில் எல்இடி அறிவிப்பு பலகை. ரொம்ப சுத்தமான ஒரு பகுதி. சொகுசான இருக்கை வசதிகள். செயற்கை இலைகளும் பூக்களும் மலர் தோரணங்களும் கனிகளாலும் அலங்கரிக்கப்பட்ட அழகான உட்புற வசதி. தனியார் பேருந்துக்கு நிகரான சவுண்ட் சிஸ்டம், மியூசிக் பிளேயர், யூஎஸ்பி எஃப்எம் ஆப்ஷனுடன். இது நீண்ட தூரம் பயணம் செய்யும் பயணிகளுக்கு ஒரு சுகமான பயணமாக அமையும். உடைமைகளை வைக்க லக்கேஜ் கேரியர் வசதி. வாங்க இப்போ இந்த பேருந்து ஓட்டுநர் திரு டேனியல் செல்லகரி அவர்களிடம் இந்த பேருந்து பற்றி மேலும் பல விவரங்களை தெரிந்து கொள்வோம். எங்கே போகணும்னாலும் சரி, டைமுக்கு வண்டி டைம் மெயின். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் டைம் முக்கியம். சரி, தன மணினா தன மணிக்கு அங்கே ரீச் ஆகணும், ரீச் ஆகும். அதான் இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ ப்ரைவேட் பஸ் மாதிரியே இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருக்கீங்க, இதோட ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இதெல்லாம் வந்து நாங்கள் எல்லா வண்டி இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டிக்கு மொத்தம் 12 பேர் இருக்கு. 6 டிரைவர், 6 கண்டக்டர். சரி, ஆப்போசிட் ரெண்டு வண்டி ஓடுது. சரி, இந்த ரெண்டு வண்டியுமே எங்களோட எல்லாமே எங்கள் டிரைவர் கண்டக்டரோட ஒத்துழைப்பு தான். சரிங்க, நாங்கள் எதுவுமே ஒரு சின்ன விஷயமா எந்த ஒரு மெட்டீரியல் செய்யலாம். ஆனால் வண்டிக்கு வசதி நாங்கள் எல்லாம் விரும்பி செய்வோம். எங்களுக்கு வந்து ஏன்னா நாங்கள் எல்லாருமே வந்து இப்போ அதிகமாக ப்ரைவேட்லேருந்து வந்தாளுங்க. சரிங்க, இதே மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் லைனில் ஒரு 10 வருஷமாக நாங்கள் எல்லாம் வண்டி பழக்கம் ஓட்டம் எல்லாம் நாங்கள் ப்ரைவேட்லேருந்து எல்லாம் இதானதுனால எங்களுக்கு வந்து வண்டி வந்து எங்களுக்கு எங்களோட மனசு திருப்திக்காக இருக்கும். சரிங்க, வர கஸ்டமருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். எங்கள் வண்டியை பொறுத்த வரைக்கும் அதான். சரி, எங்கள் வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊட்டி, கோத்தகிரி, கூடலூர் இவங்கெல்லாம் திருவண்ணாமலையிலேருந்து ரெகுலராக வருவாங்க. அவங்க வந்தாங்கன்னா இங்கே ஃபஸ்ட் வண்டி பிடிங்க. இந்த வண்டி ஏன்னா 4:30 இங்கே போவாங்க. போனால் அந்த வண்டி பிடிச்சிக்கலாம், நம்ம 6 வீட்டுக்கு போகலாம். வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்து போகலாங்கிற அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துருக்கு, ரெகுலர் கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதாவது பிரைவேட் பஸ் மாதிரியே இந்த கவர்மெண்ட் பஸ்ஸுக்கும் நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ஸுக்கும் இப்போ ரெகுலர் கஸ்டமர் ஆகிருக்காங்க. ஆமாங்க, இந்த வண்டி இப்போ இந்த மேக்ஸிமம் இந்த திருவண்ணாமலை வண்டியை பொறுத்த வரைக்கும் முன்னால் எனக்கு முன்னால் 1/2 கேப்பில் கோயம்புத்தூர் வண்டி ஒன்று இருக்குது திருவண்ணாமலையில் இருந்து. ஆனால் அந்த வண்டி விட இந்த வண்டி ரொம்ப இல்லைங்க, வண்டி முன்னாடி பார்க்கலையும் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. வண்டி வந்து நாங்கள் எப்பயுமே இந்த வண்டி இல்லைங்க, இதுக்கு ஆப்போசிட் பகலில் ஒரு வண்டி ஓடுது. சரிங்க, அதே சேம் ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா சேம் ஸ்டிக்கரிங், மாற்றம்லாம் எதுவும் பண்ண மாட்டோம். ஆப்போசிட் ரெண்டு வண்டி தான், ரெண்டு வண்டி ஒரே மாதிரி தான் ஸ்டிக்கரிங். ஏன்னா பகலுக்கு 3 நைட்டுக்கு 3, நாங்கள் 12 மொத்தம் 6 12 சேர்ந்து எங்களோட டேஸ்ட்டுக்கு விருப்பத்துக்கு நாங்கள் எல்லாமே வர்றவங்கள வண்டி பார்த்தா கொஞ்சம் வண்டி பார்த்ததே அவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த ப்ரைவேட் பஸ்ஸில் இருக்கிற மாதிரியே நல்ல டிடிஎஸ் சிஸ்டம் மாதிரி சவுண்ட் சிஸ்டம் வச்சுருக்கீங்க, இது உங்களோட எல்லாமே எங்களோட இதுதான், உங்களோட முயற்சி தாங்க. ஏன்னா இங்கேருந்து 7:00 பார்த்தீங்கன்னா காலையில் 4:00 போய் சேருவோம். சரிங்க, 4:00 நாங்கள் போவோம் திருவண்ணாமலை. 4:00 போகும்போது வரவங்க 8 குறைந்து கோயம்புத்தூர் 800 எடுத்து சாயந்தரம் காலையில் 4 வரைக்கும் போவோம். சரி, அவ்வளோ நேரம் அவங்க வந்து வண்டியில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க என்ன டென்ஷனில் வந்தாலும் எதோ பாட்டு அதே மாதிரி தெரியாமல் அலுப்பு தெரியாது இருக்கும். ரெண்டாவது சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் செலக்டட் சாங்ஸ் தான் வச்சுருப்போம். இந்த நியூ சாங்ஸாக இருந்தாலும் கேட்கக்கூடிய மாதிரி இந்த கேட்க முடியாத அளவுக்குலாம் சாங்ஸ் மெலோடியாக இருக்குங்க. மெலோடி, ஹிட் சாங்ஸ், அடிப்பாட்டு எதாக இருந்தாலும் சரி, கிராமராசனி உள்ள பாட்டாக இருக்கும், கிராமிய பாடல் கொண்டு எல்லா பாட்டும் அப்படித்தான் வச்சுருக்கோம். அவங்க வந்து வண்டியில் உட்காந்தாங்கன்னா எங்கள் பென்ட்ரைவே பார்த்தீங்கன்னா வர கஸ்டமர் பேசஞ்சர் நிறைய பேர் வாங்கி அவங்க லேப்டாப்பில் டவுன்லோட் பண்ணிவிட்டு கொண்டு போயிட்டாங்க. அவ்வளோ நல்ல பாடல்கள் அந்த மாதிரி தான் நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். சாங்ஸ் எல்லா சாங்ஸும் அப்படித்தான் வச்சுருக்கோம். அதே மாதிரி டைமிங் மெயின் என்ன, இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் டைம் கீப் டைமிங் 3. இப்போ பார்த்தீங்கன்னா சேலம் 3 சேலத்துலேருந்து அந்த பக்கம் 3.5 7 hours ரீச். அதனால இந்த வண்டி அதுதான் மெயினாக கஸ்டமராக இருக்கும். ஓகே,
தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.